வணக்கம், வெல்கம் டு நெஞ்சம் தொட்ட சமையல். ராகியும் சம்பா கோதுமை ரவையும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் இட்லி செஞ்சு சாப்பிட்டா சுவையாகவும் ஒரு மாறுதலாகவும் இருக்கும். இப்போ இந்த இட்லி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சம்பா ரவை 1 கப், முழு உளுந்து 1/2 கப், ராகி மாவு 1.5 கப், உப்பு தேவைக்கு, வெந்தயம் 1 டீஸ்பூன், சம்பா ரவை 1 கப், உளுந்து 1/2 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன். மூணையும் கழுவி 5 மணி நேரம் ஊற வைங்க. அப்புறம் இதை கிரைண்டரில் இல்லட்டினா மிக்சியில் அரைச்சிக்கங்க. 1/4 பாகம் அரைப்பட்டதும் ராகி மாவையும் உப்பையும் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. இதை 1/6 மணி நேரம் புளிக்க வைங்க. இப்போ இட்லி மாவு தயார். இட்லி தட்டில் இட்லியை ஊற்றி வேக வச்சு எடுத்தால் சத்தான சுவையான ராகி சம்பா ரவை இட்லி ரெடி. இந்த இட்லி மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து தோசையாகவும் ஊற்றலாம். மேலே கொஞ்சம் கேரட், கொத்தமல்லி, வெங்காயம் தூவி தோசையை சுட்டெடுக்கலாம். இல்லைனா ப்ளைனாகவும் தோசை ஊற்றிக்கலாம். சுவைச்சு பாருங்கள். அப்புறம் ரெகுலராக செய்ய தொடங்கிடுவீங்க. அடுத்து வெங்காயம் தக்காளி சட்னியை வித்தியாசமாக செய்யலாம். தேவையான பொருட்கள்: நறுக்கிய வெங்காயம் 2, நறுக்கிய தக்காளி 2, இஞ்சி 1 இன்ச், பூண்டு 3 பல், புதினா 1/4 கப், கொத்தமல்லி 1/4 கப், காஞ்ச மிளகாய் 5, புளி நெல்லிக்காய் அளவு, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 5 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 1/4 கப், உப்பு தேவைக்கு. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் 5 காஞ்ச மிளகாயை நிறம் மாறாமல் வறுத்து எடுங்க. தீ மிதமாக இருக்கட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு 5 டீஸ்பூன் சேர்த்து சிவக்க வருங்க. அடுத்து 2 வெங்காயம் சேர்த்து துவளை வதக்குங்க. இப்போ இதில் நெல்லிக்காய் அளவு புளி சேருங்க. அப்புறம் தக்காளி 2 சேர்த்து கரையிற வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போ 1/4 கப் புதினா போட்டுக்கங்க. வதக்கி விட்டு 1/4 கப் கொத்தமல்லி சேர்த்து வதக்குங்க. அடுத்து 1/4 கப் தேங்காய் சேர்த்து 1/2 நிமிஷம் வதக்குங்க. கொஞ்சம் எண்ணெயில் 1 இன்ச் இஞ்சியும் பூண்டு 3 பல்லும் சேர்த்து வதக்கி அதையும் சேர்த்துக்கங்க. ஆற வச்சு மிக்சியில் அரைச்சா சுவையான சட்னி தயார். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.